சாத்தினா பாக்கு வந்து example 4.12 they are making number of blouse கையுறைகள் வந்து தயாரிக்கிறாங்க. ஒரு ஜோடி கையுறை தயாரிக்க ஆகக்கூடிய செலவு வந்து 100 rupees. ஒரு ஜோடினே எவ்வளவு? இந்த கைக்கு இதுக்கு போடுறதுக்கு ஒரு ஜோடி, அதை மேக் பண்றதுக்கு தே ஆர் ஸ்பெண்டிங் 100 rupees. அப்ப டோட்டலா எவ்வளவு வந்து நமக்கு செலவு ஆகும், அதே மாதிரி ஆவரேஜா என்ன செலவாகும் அப்படின்னு சொல்லி ரெண்டு கொஸ்டின் கேட்டுருக்கு. டோட்டல் அப்படின்னாவே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்டகிரேட் வந்து பண்ணணும். டோட்டல் அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்டகிரேட் பண்ணணும். ஆவரேஜ் அப்படின்னா சி பை எஸ், ஆவரேஜ் ஃபார்முலா வந்து சி பை எஸ். அந்த டோட்டல் காஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் காஸ்ட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளவு மேக் பண்ணுவோம் அது வந்து எஸ்ன்னு சொல்லி சொல்லிடும். ஸோ இந்த ஃபார்முலாஸும் நமக்கு வேணும். ஸோ வி ஆர் கிவன் மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன், மார்ஜினல் காஸ்ட் இறுதி நிலை செலவு சார்பு வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம காஸ்ட் கண்டுபிடிச்சு அந்த ஃபார்முலா அப்படி கொண்டு வரணும். ஸோ தட் எல்லாமே நம்ம அடுத்துடலாம், தேவையில்லை. சிக்ஸ் பிளஸ் டென் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரா. ஸோ வி ஆர் கிவன் எம்சி ஈக்குவல் டு சிக்ஸ் பிளஸ் டென் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. இது மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன், இறுதி நிலை செலவு சார்பு அப்படின்னு சொல்லி வரக்கூடிய. அப்போ நம்ம இதை எம்சி எப்படி எழுதலாம், டிசி பை டிஎஸ் இதனுடைய ஃபார்முலாவே இதுதான், டிசி பை டிஎஸ் இதை டைரக்டாக இன்டர்வலும் அப்படி எடுத்துக்கலாம். எழுதிட்டு இதை சி அப்படின்னு சொல்லி எழுதலாம். பட் புக்கில் இந்த மாதிரி ஸ்டெப் இருக்கு, அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு சிக்ஸ் பிளஸ் டென் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎஸ்ஐ மேலே கொண்டு போ மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். நவ் இங்கே டிஎஸ்ஐ இங்கே கொண்டு வந்துட்டோம். நவ் இன்டகிரேட் ஆன் போத் சைட். ஸோ இன்டர்வல் டிசி ஈக்குவல் டு இன்டர்வல் ரெண்டு பக்கமும் நம்ம இன்டர்வல் வந்து எடுத்துக்கிறோம். இங்கே டிஎஸ் எப்பவுமே இதுவும் இதுவும் ரிவர்ஸ் ப்ராசஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ டி ஈக்குவல் டு சிக்ஸ் அப்படின்னு வரும் சிக்ஸ் எக்ஸ் தென் டென் இன்னும் தப்பு நிறுத்துவேன் டென் எக்ஸ் எஸ் டென் எக்ஸ் இங்க வந்து டென் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் டூ பை த்ரீ. மறக்காம என்ன போடணும், சி போடணும். பட் ஏற்கனவே அந்த சி இருக்கிறதுனால இந்த கே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சி வந்து கொஞ்சம் தான் கொடுத்துருக்கு. சிங்கிறது என்ன காஸ்ட், ஏர் ஹியர் வென் எக்ஸ் ஈக்குவல் டு டூ. டூ எப்படி இருந்தது, பேர் மீன்ஸ் வாட், ஒரு ஜோடி இல்லையா. ஸோ ஒரு ஜோடி பேர் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து டூன்னு எடுத்துக்கலாம். அப்போ சி எவ்வளவா இருந்தது, 100 rupees இருந்தது. ஸோ சிக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், 100 6 2 இங்கே 5 5 2 ஸ்கொயர் மைனஸ் இங்கே 2 இங்கே பிளஸ் 2 3 இங்கே பிளஸ் 8. ஸோ தென் 100 இங்கே என்ன வரும், 12 4 20 மைனஸ் 8 தென் பிளஸ் 8 இங்கே ஈக்குவல் இருக்கு இல்லையா. ஸோ 100 = 20 30 32. ஸோ 32 மைனஸ் 16. ஸோ 16 பிளஸ் கே, ஸோ விச் இஸ் இன் பிளேஸ் கே ஈக்குவல் டு 84 தான் ஆன்சர் வந்து பார்த்துக்கலாம். ஸோ கே ஈக்குவல் டு 84 இஸ் கரெக்ட் ஒன். இந்த கேவோட வேல்யூ எடுத்து அந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. அப்புறம் நீங்கள் என்ன எடுத்துருக்கலாம், ஸோ டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர் தென் பிளஸ் பிளஸ் இல்லை மைனஸ் 3 எக்ஸ் பிளஸ் கேக் என்ன எடுத்தோம், 84. இப்போ நம்ம இது வந்து கண்டுபிடிச்சோம், அடுத்து என்ன கண்டுபிடிச்சோம், இது வந்து என்னது டோட்டல் காஸ்ட், திஸ் இஸ் டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் தான் டி ஆஃப் எக்ஸ் தட் வி ஹேவ் ஃபார்ம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கணும், சராசரி வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்குரிய ஃபார்முலா டி ஆஃப் எக்ஸ் இல்லை வெறும் சீனே எடுக்கலாம்,
இந்த எக்ஸ் எக்ஸ் வர கேன்சல் பண்ணிருப்போம். சோ சி சி பை எக்ஸ் சி என்ன சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் கியூ எயிட்டி ஃபோர் பை எக்ஸ். சோ சிக்ஸ் பிளஸ் இது கேன்சல் பண்றப்ப என்ன பண்ணும், ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் தென் எயிட்டி ஃபோர் பை எக்ஸ். சிக்ஸ் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர், டூ எக்ஸ் ஸ்கொயர் வந்து நான் த்ரீ த்ரீ போட்டிருக்கேன், இங்கே டூ தான் இருக்கு. கேன்சல் ஆயிடுச்சுல, கேன்சல் ஆகிறப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் கரெக்ட் டூ எக்ஸ் இங்கே டூ எக்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ல நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது எம்சிஎஸ் டிசி பை டிஎக்ஸ் வந்து தென் டிசின்னு போட்டு இதை கேன்சல் பண்ணிட்டு ஆவரேஜ் ஃபார்முலா வந்து சி பை எக்ஸ் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம எடுத்துக்கலாம்.